ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்துட்டு என்ன டாபிக்னு பார்த்தோம்னா டெட் சி. அதாவது டெட் சி, இது நம்ம தமிழில் வந்துட்டு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா, அப்படியே அது மொழிபெயர்த்தோம்னா என்ன, ஒரு இறந்து போன கடல் அந்த மாதிரி தான் வந்து வரும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு டாப்பிக்கில் வந்து அதை பற்றி தான் பார்க்க போகிறேன். ஏன் வந்து இதுக்கு நேம் எப்படி வந்துச்சு, அதில் வந்துட்டு என்ன கொஞ்சம் ஃபேக்ட்ஸ், அதாவது வந்து அது எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு இருக்குது மற்ற சியை வந்து கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு டாப்பிக்கில் வந்து அதை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டெட் சி வந்துட்டு ஒரு சி கிடையாது, அதாவது ஒரு கடல் கிடையாது, அது வந்து ஒரு லேக். ஓகேவா? ஒரு ஏரியா அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? அது வந்துட்டு வாட்டர் வந்து உள்ளே வரும், ஆனால் வந்து அதில் இருந்துட்டு வந்து தண்ணி வந்து வெளியில் போகாது. அது ஏன் வந்துட்டு அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு அது வந்துட்டு கடல் மட்டத்துலேருந்து 400 மீட்டர் வந்து அடியில் இருக்குது, 450 மீட்டர் வந்துட்டு கம்மியாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் கடல் மட்டத்துலேருந்து 1.5 கிலோமீட்டர் வந்து அடியும் இருக்குது. அப்போ வந்து டோட்டலாக வந்துட்டு நம்ம ஜியோகிராஃபிக் ஃபியூச்சர்ஸ், அதாவது நம்ம பூமியில் இருக்கிற நார்மல் தண்ணி, அதாவது கடலில் இருக்கிற தண்ணியோட வந்து டோட்டலாக வந்து மாறும். அதோட என்விரான்மெண்ட்டே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1.5 கிலோமீட்டர் கீழே போகணும்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ இது டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ அதனால் வந்து அந்த இடம் வந்து டோட்டலாக வந்துட்டு அந்த என்விரான்மெண்ட், அங்கே வந்துட்டு வாழ்கிற உயிரினங்கள் எல்லாமே வந்து டோட்டலாக வந்து மாறும். ஓகேவா? இதுக்கு வந்து ஏன் டெட் சீன் அப்படி பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா, அதில் வந்துட்டு எந்த உயிரினங்களும் வாழ முடியாது. அதாவது சில பாக்டீரியா தவிர, அதாவது அந்த நுண்ணுயிர்கள் சில தவிர வந்துட்டு மற்ற எதுவுமே வாழ முடியாது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற சால்ட்டு கண்டாந்தா, அதாவது உப்பு, அந்த சோடியம் குளோரைடு இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 30% மேலே இருக்குது, 30-33% வரைக்கும் இருக்கிறனால வந்துட்டு வாழ முடியாது. நார்மலாக இருக்கிற கடல் தண்ணி, நம்ம நார்மலாக வந்துட்டு உப்பு கறிக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த கடல் தண்ணி வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5% இருக்குது. அதோட வந்து 10% அதிகமாக இருக்கிறனால தான் வந்துட்டு அந்த இடத்துல எந்த உயிரினே வந்து வாழ முடியாது. ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே வேர்ல்டே பார்த்திங்கன்னா அதிக சால்ட் கண்டட், அதாவது அதிக உப்பு தன்மையுடைய கடல்னு பார்த்தோம்னா இது கிடையாது. இன்னொன்று வந்து இருக்குது, அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அண்டார்டிகாவில் இருக்குது. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 40% மேலே வந்துட்டு அங்கே சால்ட் கண்டட், அதாவது அந்த உப்பு இருக்கிறனால தண்ணியில் வந்துட்டு அதுதான் வந்து இருக்கிறதுலே வந்துட்டு அதிக சால்ட் கண்டென்ட் உள்ள லேக் சீன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த உயிரினங்கள்லாம் எதுவுமே வாழ முடியாது, நம்ம சின்ன சின்ன இது மட்டும்தானே வாழ முடியும். ஸோ அதனால் வந்து அதோட என்விரான்மெண்ட்டே பார்த்திங்கன்னு வச்சுங்க டோட்டலாக வந்து இந்த பாக்டீரியா கொஞ்சம் பாக்டீரியா மட்டும்தான் வாழ முடியும். மற்ற எதுவுமே வந்துட்டு நம்மளை டிசீஸ் அட்ராக் பண்ணுற மாதிரி அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாதனால வந்துட்டு அங்கே வந்துட்டு ஹெல்த்து வந்துட்டு நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகிறனால வந்துட்டு அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸாக வந்துட்டு இருக்குது. அங்கே போயிட்டு அந்த கடலில் கரையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய வந்து இந்த ஆஸ்பல் செடிமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு துப்பு கலந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப திக்கான லிக்விட்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உடம்புல தடவிட்டு, யூஸ்வலாக வந்துட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உடம்புல ஃபுல்லாக வந்து தடவிட்டு அதில் போய் நல்லா டெட் சீக்குள்ளே போயிட்டாங்கன்னு வச்சுங்க அவங்க வந்து மிதக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி வந்துட்டு அங்கே சால்ட் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கனால வந்து வாட்டர் வந்து ஸோ டென்ஸாக இருக்கனால நம்ம பாடி வந்துட்டு ஃப்ளோட் பண்ண வைக்கணும். நிஜமாக தான், நீங்கள் வந்துட்டு சும்மா போய் அந்த தண்ணி மேலே படுத்து தண்ணியில் அப்படியே உள்ள நடந்து போல நடந்து போயிட்டு அப்படியே வந்துட்டு மேலே படுத்திங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து மிதப்பீங்க. அதுதான் வந்துட்டு ஒரு ரொம்ப அட்ராக்டிவான ஃபியூச்சர்ஸ்ன்னு சொல்லலாம். மற்ற இடத்த கம்பேர் பண்ணும் போது வந்துட்டு ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு மிதந்துட்டு அப்படியே வந்துட்டு லைட்டாக வந்துட்டு ஃப்ளோட் பண்ணிவிட்டு அப்படியே படிச்சுட்டு இருக்கலாம் புக்கில், அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஆப்ரேட் பண்ண மொபைலில் யூஸ் பண்ணலாம். அப்படியே வந்துட்டு நார்மலாக நம்ம ஸ்விம்மிங் பூல்லலாம் வந்துட்டு பலூன் கட்டிட்டு அப்படியே மிதப்போம்ல. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இங்கே எதுவுமே இல்லை, சும்மா வந்துட்டு அப்படியே போய் மிதக்கலாம். ஓகேவா? அதனால் வந்துட்டு இங்கே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கிறதுனால ஹெல்த்தியாக வந்துட்டு நிறைய கண்டென்ட், அதாவது இந்த மினரல்ஸ், அதுக்கப்புறம் இந்த சால்ட் கண்டென்ட், அதுக்கப்புறம் இந்த ஆஸ்பல் மற்ற இதெல்லாம் இருக்கிறனால வந்துட்டு ரொம்ப வந்து ஹெல்த் கேர், பாடி ஸ்கின்னுக்கு வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு நம்ம மூஞ்சிலெலாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு பூசிட்டு போய் வந்துட்டு உள்ளே வந்துட்டு அப்படியே படுத்துட்டு மறந்துட்டுருப்போம். கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம பூசினதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜோர்டன், அதாவது இந்த ஏஷியாவில் தான் இருக்குது, அதாவது இஸ்ரேல் ஜோர்டன் அந்த இடத்துக்கு நடுவில் இருக்குது. இங்கே தண்ணி வந்து இந்த லேக்குக்கு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோர்டன் ரிவர்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கிருந்தால் வந்து தண்ணி வந்து வரும். இதுவே வந்துட்டு தண்ணி சில டைம் பார்த்திங்கன்னு முன்னாடி இருந்த காலத்துலலாம் வந்து தண்ணி வந்து அதிகமாக இருந்திருக்கனால வந்து அப்போ வந்து கொஞ்சம் வந்து லெவல் வந்து அதிகமாக இருந்திருக்கும். இப்போ வந்து கரெக்டாக வந்து மழையும் இல்லை, கரெக்டாக வந்து தண்ணி லேக்லேருந்து வராதனால வந்துட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு டீப் அதிகமாயிருச்சு. அதனால தான் வந்து கிட்டத்தட்ட வந்து 400 மீட்டருக்கு மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அங்கே ஜோர்டன் ரிவர்லேருந்து வரும்ல, ஸோ அங்கேருந்து இந்த ஃபிஷ்ஷு அந்த மாதிரி ஏதாச்சும் உயிரினங்கள் வந்தாலுமே வந்துட்டு கொஞ்ச நாளே வந்து செத்து போயிருது. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே சம்மர்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க 34-35 டிகிரி செல்சியஸ் பக்கம் இருக்குது. இதில் வந்து மேக்ஸிமம் ஒன் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட ரீச் ஆகி 50 யோசிச்சு போகிறீங்க எவ்வளோ அனல் மாதிரி இருக்குங்களா? ஸோ வந்துட்டு அவ்வளோதும் இருக்குது. ஸோ இங்கே சம்மர் பார்த்தீங்கன்னா
5 அந்த 15 இந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால என்ன ஆயிருந்ததுன்னா வாட்டர் வந்து சீக்கிரமாக தண்ணி வந்து அங்கேருந்து எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சோம்னா இன்னும் வந்துட்டு சால்ட் வந்து அதிகமாக வந்துட்டு அதிகமாக இருக்க ஆரம்பிச்சிது. அதாவது நீங்கள் கொஞ்சம் தூரம் வந்துட்டு உள்ளே போனீங்கனாலே வந்து என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடியில் பார்த்தீங்கனாலே வந்து ஃபுல்லாக தெரியுமாமோ ஃபுல்லாக வந்து சால்ட் கண்டென்ட் வந்து அப்படியே வந்து டெபாசிட் ஆகிருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து சுற்றி வந்துட்டு இந்த சோடியம் குளோரைடு வந்து டெபாசிட் ஆகிருக்குலாம் வந்துட்டு பார்க்க முடியும். அதுவே வந்து வின்டர் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு மேக்ஸிமம் வந்து 14°C 14-15 தான் போகும். அதாவது வந்துட்டு ஃப்ரீசிங் ஆகாது, ஐஸே வந்து ஆகாது, அந்த அளவுக்கு தான் வந்து போகணும். ஸோ இது கேட்கவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். நம்ம வந்துட்டு அப்படியே போய் மெதன்ட்டு இருக்கலாம், தென் வந்துட்டு நம்ம ஹெல்த்து வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்லாம் வரேன் சொன்னாங்க. ஆமாம், ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க நேச்சுரலாக அப்படின்னா அந்த சால்ட்ஸ், அதாவது இந்த ஆஸ்பால் சோடியம், அதுக்கப்புறம் இந்த பைகார்பனேட்னு சொல்லிட்டு இந்த வெங்கச்சங்கள்லாம் சொல்லி நம்ம வீட்டிலலாம் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி கண்டாமல் சால்ட்ஸ், தென் வந்து உப்பு, அதுக்கப்புறம் அங்கே பாக்டீரியா அந்த இதெல்லாம் வந்துட்டு வாழவே முடியாது, மற்ற இதெல்லாம் வந்து நம்மளை அட்டாக் பண்ண முடியாது. ஸோ அதுவும் இல்லாமல் வந்துட்டு 400 meters வந்து டிஃப்ரெண்ட்டாக அதிகமாக அடியில் இருக்கிறதுனால வந்துட்டு அங்கே இருக்க அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய டூரிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடச்சுன்னா நீங்களும் வந்துட்டு போயிட்டு வந்துட்டு கீழே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஏதாவது சொல்லணும்னு நினச்சாலும் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன், எதாவது இருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ அது வரைக்கும் நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ, வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் அப்படியோட பார்ப்போம். அது வரைக்கும் பை பை.